ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிஷாவோட இன்னைக்கு இட்லி பொடி லாபத்தை எல்லாம் பார்க்க போறோம். அந்த லாபத்தை வச்சு நிஷா என்ன செய்ய போறா அப்படிங்கறதையும் பார்ப்போம். ஓகே, எல்லாரும் ஹாய் சொல்லியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். நான் வந்து ஒரு 10 கிலோ வித்த இட்லி பொடியில எனக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்கு அப்படின்னா 473 ரூபாய் வந்து எனக்கு லாபம் வந்திருக்கு. அதுல நாளைக்கு நான் வந்து இட்லி பொடி வியாபாரம்னு ஆரம்பிச்சு முதல் லாபம் நிஷா நினைச்சிருந்தா என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படி இப்படின்ட்டு, இல்லை வேற ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு அவர் சொல்லிட்டேன். அந்த காசுக்கு வந்து யாருக்காவது அன்னதானம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ 473 ரூபாய் வச்சு என்ன சாப்பாடு செஞ்சு அன்னதானம் பண்ணலாம் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு ஸ்பான்சர் நம்ம இட்லி பொடி வாங்கினாங்கல்ல, எல்லாமே நம்ம எஸ்டி குரியரில் அனுப்பிச்ச பில்லு தான் இது எல்லாமே. நம்ம இட்லி பொடி குரியர் அனுப்பிச்சது யாராருந்தும் சொல்லிடுவோமா? சொல்லிடலாம். ஓகே, சதீஷ் பாபு சென்னை, ஹரிராஜ் சென்னை, கண்ணன் டிரைவிங் ஸ்கூல் சேலம், கலைவாணி சென்னை, பேச்சியம்மாள் தூத்துக்குடி, ஜெனிஃபர் சென்னை, திவ்யா புதுக்கோட்டை, ராஜேஸ்வரி தூத்துக்குடி, ராஜேஷ்குமார் தூத்துக்குடி, ரேவதி சென்னை, டிஎஸ் ஜுவல்லரி போடிநாயக்கனூர், கோபிகா திருப்பூர், சுஜாதா சென்னை, பர்வீன் திருச்சி, அனிதா கரூர், ரமேஷ் சென்னை, ஷகிலா சென்னைன்னு நினைக்கிறேன், ஷகிலா சென்னை, ராஜேஷ்குமார் சென்னை, தமிழரசி திருச்சி துறையூர், ஐஸ்வர்யா காஞ்சிபுரம், ஐஸ்வர்யா பேக்கரி அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து நிஷாவோட சேர்ந்து அண்ணதானம், ஏன்னா அவங்களாம் இட்லி பொடி வாங்கி இட்லி பொடியெல்லாம் வாங்கியிருக்காங்க. இதில் வந்து நான் அடுத்து 10 கிலோ வித்ததில் வந்து எனக்கு இந்த லாபம் வந்துச்சு. இன்னும் 5 கிலோவில் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் கொரியருக்காக, இது வந்து 1/2 கிலோ பாக்கெட், இது வந்து 1/2 கிலோ பாக்கெட்டு கொரியருக்காக வந்து இப்போ கட்டி வச்சுருக்கோம். அதில் இன்னும் 1 கிலோ மட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கும் இட்லி பொடி வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக 1 கிலோ பாக்கி இருக்கு. நாளைக்கு நிஷா காய போட்டிருக்காங்க இட்லி பொடியெல்லாம், அதெல்லாம் நாளைக்கு அரைச்சி நாளைக்கு நான் ரெடி பண்ணிடுவேன். ஓகே, ஹாப்பி. இட்லி பொடி வேணா நம்பர் சொல்லிடு, அவங்க வாங்கிக்குவாங்க. எந்த நம்பருக்கு இட்லி பொடி வேணும் அப்படின்னு கான்டெக்ட் பண்றீங்க அப்படின்னா வந்து 80 56 93 90 47 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு கொரியர் அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் கொரியர் அனுப்பிச்சிருவோம். சரி, ரெண்டாவது தடவை வேற ஏதாவது லாபம்லாம் வந்துச்சுன்னா அதுவும் அண்ணன் பண்ணுவியா இல்லை நீ செலவு பண்ணிக்குவ? பண்ணுவியா? மனசார சொல்றியா இல்லை வீடியோ? அவளை ஏன்னா அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ கஷ்டம் கஷ்டப்பட்டுருக்கு. அவள் இட்லி பொடி அரைச்சிக்கிட்டு வந்து அவளே விற்று அவளை கொரியர் மட்டும் நான் அனுப்பிச்சிட்டு வந்துடுவேன், இடையில போய் வெளியில் வைக்கிறது நான் விற்பேன். இந்த மாதிரி சூழ்நிலை. ஓகே, ஹாப்பி, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். நாளைக்கு 70வது நாள் அண்ணதானம். ஓகே, 70வது நாள் அன்னதானத்துக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் சேர்ந்து செய்ய போறாங்க.